தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனை நெஞ்சார் வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதைக்கு யாது மகிழ்ச்சி. வாஸ்து பயணத்தில் உணர்கிற விஷயம் அப்படின்னு சொன்னால், தெருக்குத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நிறைய மனிதர்கள் நிறைய விஷயங்களை மக்களை பயப்படுத்துகிற விதமாக விதமாக சொல்வார்கள். நீங்கள் ஒரு யூடியூப் ஒரு சேனலை திறந்தால் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை அந்த வாஸ்துவை அறிவியலோடு இணைத்து அறிவியலாக பார்க்க வேண்டும், வாஸ்துவை பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த வகையில் தென்மேற்கு தெற்கு தெருக்குத்துக்கள் எந்த அளவுக்கு ஒருவரை பாதிப்படைய செய்யும், அதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது, தப்பிக்கவே வழியில்லை என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் அங்கிருந்து வெளியேறலாம், இல்லை என்றால் வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது என்றுதான் சொல்லி. அந்த வகையில் இது ஒரு மனை தெற்கு புறத்தில் சாலை செல்கிறது. அப்படி செல்கின்ற சாலையில் இந்த இடத்தில் இந்த சாலை திரும்பும், இப்படி ஒரு பெண்டு வேறொரு பகுதிக்கு செல்கிற சாலை, இது மேற்கு நோக்கி செல்லும், இது தெற்கு நோக்கி செல்லும். அப்படி செல்கின்ற பொழுது இந்த தெற்கு நோக்கி செல்கின்ற இந்த சாலை இந்த இடத்துல மோதும், இந்த இடத்துல மோதும்போது தென்மேற்கு தெற்கு தெற்குத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு பாதிப்பை கொடுக்கும், வாஸ்துவில் மிகுந்த பாதிப்பை கொடுக்குற 100% தப்பு, அதாவது 100% தவறுன்னு சொல்லக்கூடிய தெரு பார்வையாக அது இருக்கும், தெருக்குத்தாக இருக்கும். இப்போ இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடங்களில் இந்த தெரு வந்தாலும் கூட இங்கு எல்லாம் காலியாக இருந்தால் இந்த தெருவால் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ தெரு படுது, லைட் படுது, வாகனங்கள் வரும்போது அந்த வாகனத்தில் வெளிச்சம் படுக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வார்த்தைகள், வார்த்தைகள் விளையாட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இடத்துல இங்கு கட்டிடம் வரும்போது தான் முழுக்க முழுக்க அது பாதிப்பை கொடுக்கும். கட்டிடம் வராத போது தெருக்குத்தலால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் ஒரு காலத்தில் வரும். இந்த இடத்துல அதே சமயம் இந்த இடத்துல கட்டிடங்கள் இல்லாத போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல கட்டிடம் இருந்து இங்கே கட்டிடம் இல்லாமல் இருந்தால் இந்த தெருக்குத்து என்பது 50% தவறு. இங்கும் கட்டிடங்கள் இருந்து இங்கு கட்டிடம் இருந்து இங்கு இல்லாமல் இருக்கும்போது 100% தவறு, இங்கும் கட்டிடங்கள் இருந்து இங்கும் கட்டிடங்கள் இருக்கும்போது அது ஒரு 70% தவறு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இருக்கின்ற போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒழுங்குக்காக ஒரு பொதுக்கடையாக ஏற்படுத்திக் கொண்டு இந்த இடங்களில் நீங்கள் உங்கள் வழி வருகிற பொது பாதையாக ஏற்படுத்தி கொண்டு இந்த இடத்துல கேட் அப்படிங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு இது பொது பாதையாக மக்கள் குழம்புகிற பாதையாகவே இந்த இடத்துல இன்னொரு கடைகளை கூட நீங்கள் கட்டிவிடலாம். பொது பாதையாக நீங்கள் மாற்றம் செய்யும் பொழுது இதற்கு பிறகு நீங்கள் உள்ளே நீங்கள் சென்று வீடுகளை அமைக்கும் பொழுது இது எந்த விதத்திலும் தோஷத்தை கொடுக்காது, 100% தோஷத்தை கொடுக்காது, 100% சரி அப்படின்னு சொல்லலாம். இதற்காக இந்த தெருக்குத்துகளை கண்டு பயப்படுகிற செயல் என்பது கிடையாது. எங்கு எடை, இந்த இடத்துல எடை கிடையாதுன்னு எடை. அப்போது நெகட்டிவ் பார்ட்டில் எடை இல்லை, அப்போ அது தெருக்குத்து. பாசிட்டிவ் பார்ட்டில் எடை இருக்குது, அது தெருக்குத்து. அது தெருக்குத்து அப்போ இங்கே எடை இல்லாமல் வந்து தொடர்ந்து இருக்கும்போது அது தெருக்குத்து அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஒரு வேலை இருந்தால் இதற்கு நேராக நம்ம ஒரு கடையை கட்டிவிட வேண்டும். இது வந்து சிதைக்கிற வேலை கிடையாக இருக்கணும். டெய்லரிங், ஒரு பொருளை உருமாற்றம் செய்வது, ஒரு பொருளை விடைப்பது, ஒரு உயிருள்ள ஆடுகளை வெட்டி கோழிகளை வெட்டி ஒரு கசாப் கடையாக இருப்பது, இதெல்லாம் நெகட்டிவ் தான். சொன்னாலுமே அசைவ் சாப்பிட்றவங்க எப்படி இருந்தாலும் இருக்காங்க. இப்போ அது அசைவ் சாப்பிட்டு ஒரு கொலை, ஒரு உயிரை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பதிவுகளை சொன்னாலும் தவறாக இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது தவறை செய்யாது அப்படிங்கிறதா விஷயம். இது இந்த இடத்துல சிதைக்கிற செயல், எதாவது ஒரு பொருளை உருவாக்காமல் வேறு வடிவத்தில் அதை மாற்றுகிற செயல் செய்கிற ஒரு தொழிலை செய்யும் பொழுது, ஒரு பேக்கரி செய்கிற, ஒரு டீ ஷாப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இது யோகத்தை செய்யும். அதற்கு பிறகு கிடைக்க வேண்டாமா கட்டி வேண்டாம், நீங்கள் பொதுப்பாதையாக ஒரு மரங்களை வைத்திருக்கிற பகுதியாக கூட மரங்களை வைத்து பூங்காக்களை ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இரண்டு சுற்றுச்சுவர்களை ஏற்படுத்தி கொண்டு யோகத்தை செய்கிற ஒரு வீடாக தாராளமாக மாற்ற முடியும். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செய்யலாம். இதே குறைந்த இடங்களாக இருக்கும்போது நம்ம ஏற்பாடு செய்யுங்கள். ஏன் இதற்கு பொதுப்பாதையாக விடாமல் கூட உங்களுடைய வாகனங்கள் இருக்குதுல்ல, இந்த வாகனங்களை இந்த இடத்துலேருந்து உள்ளே வந்து நேரடி பார்க்க விடாமல் இந்த இடத்துல உங்களுடைய வாகனங்கள் எடுத்துக்கிற இங்கே ஒரு காரணத்தைக்கலாம், இங்கே ஒரு காரணத்தைக்கலாம், இது வெளிப்பகுதியாக அமைத்துக்கொண்டு நீங்கள் உள்ளே சென்று ஒரு வீட்டை அமைக்கும் போது உயிரில்லாத பொருட்கள் அந்த நெகட்டிவ் பார்ட்டை, அந்த நெகட்டிவான பகுதியை ஈர்த்து கொள்ளும். இதற்கு பிறகுதான் இது வந்து இது அறம் இது மனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தெருக்குத்துக்களாக தெருக்குத்துக்களை வெட்டுகிற விஷயமாக வாஸ்துவில் இருக்கும். இது 100% உண்மை. இதனை தெரிந்து கொண்டு வாஸ்துவை அணுகுதல்லாம்.
இதில் எந்த விஷயமும் நம்மளால் சரிவண்ண முடியல அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல வந்து நாம் வெளியேறி விடலாம். மீண்டும் நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி.